அமேசான் நிறுவனர் ஜெப் பெசோஸின் வெற்றி பயணம் குறித்து தற்போது இந்த வீடியோவில் காணலாம். உலக புகழ்பெற்ற அமேசான் நிறுவனத்தின் நிறுவன தலைவர் மற்றும் தலைமை அதிகாரியாக இருப்பவர் ஜெப் பெசோஸ். இணையவழி பொருட்களை விற்கும் இ காமர்ஸ் சந்தையில் இவர் முக்கியமான ஆன்லைன் வணிகராவார். 2016 ஆகஸ்டில் எடுத்த கணக்கீட்டின்படி அவருடைய சொத்தின் நிகர மதிப்பு சுமார் 66.7 பில்லியன் ஆகும். பெசோஸின் வழிகாட்டுதலின் கீழ் அமேசான்.காமின் சந்தை மதிப்பு 292.6 பில்லியன் டாலராக உயர்ந்துள்ளது. மேலும் இந்த நிறுவனம் சில்லறை வியாபாரிகள் இணையத்தில் தங்கள் பொருட்களை விற்பதற்காக ஒரு வழியையும் உருவாக்கியுள்ளது. அன்று 600 ரூபாய் மாத சம்பளம் இன்று 3 லட்சம் கோடிகளுக்கு அதிபதி. பெசோஸ் அமேசானை தவிர ப்ளூ ஆரிஜின் என்ற விண்வெளி குறித்த ஆராய்ச்சி நிறுவனத்தின் உரிமையாளராகவும் உள்ளார். மேலும் தி வாஷிங்டன் போஸ்ட் என்ற செய்தித்தாள் நிறுவனத்தையும் வாங்கி வைத்துள்ளார். ஜெப் பெசோஸ் விண்வெளி பயணம் மீது கொண்டிருந்த ஈர்ப்பு காரணமாக இந்த நிறுவனத்தை அவர் தொடங்கினார். மேலும் இந்த நிறுவனம் சில ஆண்டுகளாக யாருக்கும் தெரியாமல் மறைத்து வைக்கப்பட்டிருந்தது. 2006 ஏவுகணை சோதனைக்காக பெக்சாஸில் உள்ள ஒரு மிகப்பெரிய நிலத்தை வாங்கிய போதுதான் இந்த நிறுவனம் குறித்த செய்தி உலகிற்கே தெரிய வந்தது. 2015 ப்ளூ ஆரிஜின் நிறுவனத்தின் நியூ ஷெப்பர்ட் என்னும் ராக்கெட் வெற்றிகரமாக விண்வெளிக்கு பாய்ந்தது. மேலும் ஒரு ராக்கெட் செங்குத்தாக திரும்ப வந்து மேற்கு டெக்காஸின் ஏவுதளத்திலேயே தர இறங்கியது. ஒரு ராக்கெட் எப்போதும் கடலில்தான் விடும், ஆனால் நிலத்தில் செங்குத்தாக தரையிறங்கிய நியூ ஷெப்பர்ட் சாதனையாகவே பார்க்கப்படுகிறது. ஜெப் பெசோஸ் மெக்கன்சி என்ற பெண்ணை திருமணம் செய்து கொண்டார். இவர்களுக்கு 4 குழந்தைகள் உள்ளனர். 1986 தனது பட்டப்படிப்பை முடித்தார் ஜெப் பெசோஸ். அவருக்கு இன்டெல் மற்றும் பெல் ஆப்ஸிலிருந்து வேலை கிடைத்தது, ஆனால் அவர் அந்த வேலைகளை நிராகரித்தார். பின்னர் டிஇஷா அண்ட் கோ நிறுவனத்தின் வேலையில் சேர்ந்தார். 1994 இந்த நிறுவனத்தின் துணைத் தலைவராக ஜெப் இருந்தார். ஆனால் அவருக்கு வயது 30. அப்போதே அவர் 6 நபர்களுக்கான சம்பளத்தை வாங்கி வந்தார். இணையத்தில் விற்பனை தொடங்கும் தனது முயற்சிக்காக தனது வேலையை விட்டுவிட முடிவு செய்தார். ஜெப் பெசோஸ் 1994 அமேசான்.காம் என்ற நிறுவனத்தை நிறுவினார். அவர் இணையதளம் மூலம் விற்க சாத்தியமான 20 பொருட்களை தேர்வு செய்தார். அதில் புத்தகங்களை விற்பது சரி என அவர் நினைத்தார். பெரிய பெரிய கடைகள் கூட சிறிதளவு புத்தகங்களை மட்டுமே விற்பனை செய்கிறது என்று அவர் கவனித்தார். இதனால் அதிகப்படியான தலைப்புகளில் புத்தகங்களை விற்க அவர் முடிவு செய்தார். அவர் தன் மனைவியை அழைத்து கொண்டு நியூயார்க்கில் இருந்து சியாட்டலுக்கு பயணமானார். அவர்கள் ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்த பிறகு தங்கள் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களிடம் இருந்து பெற்ற 1 மில்லியன் டாலர்களை கொண்டு தனது நிறுவனத்தை முதலில் தொடங்கினார். 1995 1 மில்லியனுக்கும் அதிகமான தலைப்புகளுடன் அமேசான்.காம் என்ற தன்னுடைய மிகப்பெரிய ஆன்லைன் புத்தக கடையை திறந்தார். அமேசான் நிறுவனம் தொடங்கப்பட்ட 3 ஆண்டுகளில் 100 பணியாளர்கள் பணியாற்றும் நிறுவனமாக மாறியது. அப்போது 15.7 மில்லியனுக்கு விற்பனை நடந்தது. அதற்கு அடுத்த 3 ஆண்டுகளில் 3000 பணியாளர்கள் 610 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் விற்பனை என அமேசான் நிறுவனம் பெரும் வளர்ச்சியை நோக்கி பயணிக்க துவங்கியது. ஆனால் 1997 மட்டும் 30 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் அளவுக்கு நஷ்டம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. 2004 அமெரிக்கர்களில் 60% பேர் வீட்டில் இன்டர்நெட் வசதி இருந்தது. ஆகையால் ஒரு பொருள் ஆன்லைன் மூலம் வாங்கிடும் பழக்கம் அதிகரிக்க துவங்கியது. இதனால் ஏற்கனவே நல்ல சேவையை வழங்கி வந்த அமேசான் நிறுவனம் தவிர்க்க முடியாத நிறுவனமாக மாறிப்போனது. அமேசான் நிறுவனம் புத்தகம் என்பதையும் தாண்டி சிடி, மின்னணு பொருட்கள், ஆடைகள் என அனைத்தையும் ஆன்லைன் மூலமாக விற்பனை செய்ய ஆரம்பித்தது. அதன் பிறகு அமேசான் நிறுவனம் வளர்ச்சி பாதையில் கட்டுக்கடங்காத வகையில் ஏறிக்கொண்டே போனது. பிறகு அமேசான் பிரைம், இலவச டெலிவரி, ஒரு நாள் டெலிவரி என புது புது மாற்றங்களை அறிமுகப்படுத்தி கொண்டே இருக்கிறது அமேசான். அதனால்தான் இன்றளவும் அதன் வளர்ச்சியை தடை போடவே எவராலும் முடியவில்லை.
அமேசான் லாபம் மட்டுமே குறிக்கோளாக கருதாமல் மாறாக தனக்கு ஒரு பொருளை விற்பதன் மூலம் 100 ரூபாய் லாபம் கிடைத்தால் அதில் 60 முதல் 70 ரூபாயை ஆஃபர் என்ற பெயரில் வாடிக்கையாளர்களுக்கே கொடுத்து விடுகிறது. இதனால்தான் மற்ற இடங்களை காட்டிலும் பொருட்கள் அமேசானில் விலை குறைவாக விற்கப்படுகின்றன. தற்போதைய சூழலில் பணக்காரர்களின் பட்டியலில் முதலிடம் வகிப்பது அமேசான் நிறுவனத்தை உருவாக்கிய ஜெப் பெசோஸ் தான். அவருக்கு கிட்டத்தட்ட 200 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் மதிப்பிலான சொத்து மதிப்பு உள்ளது. ஒவ்வொரு நிமிடமும் இந்த மதிப்பு உயர்ந்து கொண்டே போகிறது.